கைஸ் கண்டிப்பா அதை நோட் பண்ணிருப்பீங்க. இப்பெல்லாம் நிறைய பிளேயர்ஸ் பேருக்கு மேல ஏதோ நம்பர் மாதிரி காட்டுது. ஒருவேளை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க நேமுக்கு மேலயும் அந்த ஒரு நம்பர் காட்ட வாய்ப்பு இருக்கு. மறக்காம இந்த ஒரு வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பூயா அதிகமா எடுத்தோம்னா நம்ம நேமுக்கு மேல அப்படி காட்டும் நினைச்சுட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் கிளாஸ் ஸ்குவாட்ல மட்டும் தான் கண்டினியூஸா நீங்க பூயா எடுத்தீங்கன்னா இத்தனை தடவை பூயா எடுத்திருக்கீங்கன்னு உங்க நேமுக்கு மேல காட்டிடும். கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஐடிசியல் குரூப் லிங்க பின் பண்ணி வச்சிருக்கேன். இப்பெல்லாம் நிறைய பேர் உங்க ஐடிசி சேல் பண்ணணும் பை பண்ணணும் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி அட்மின் மட்டுமே கான்டெக்ட் பண்ணுங்க. ரொம்பவே சேஃப் அண்ட் டெஸ்டரா பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. ப்ரோ ஒருவேளை கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணா அந்த மாதிரி காட்டுமானு கேட்டீங்கன்னா அப்படியும் இல்ல. அது நேம் பாத்தீங்கன்னா வெப்பன் க்ளோரி. கீழ ரைட் சைடுல ரேங்க் ஆப்ஷன் பேக்கோங்க. அதுல வெப்பன் க்ளோரி லீடர் போர்டு இருக்கும். இப்போ அதுல உங்க ரீஜியனும் உங்க ஸ்டேட்டும் காட்டிடும். நம்ம ஃப்ரீ ஃபயர் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டுல இருந்து பாக்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்டேட்டை மாத்திக்கலாம். பெர்முடா ரேங்க்லா இருக்கட்டும், கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்லா இருக்கட்டும், ரெண்டுல ஒன்னு சூஸ் பண்ணி ஒரே கன் அதிகமா யூஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேட்டை நீங்க மாத்தணும்னா திங்கக்கிழமை வர வெயிட் பண்ணுவாங்க. வாரம் அப்டேட் பண்ணுவாங்க. வெப்பன் ஆப்ஷன் போய் மாஸ்டரிக்குள்ள போயிருங்க. ஒரு கன்னை சூஸ் பண்ணிட்டு அந்த லெவலை மட்டும் முடிச்சா போதும்.